ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே மொத்தம் போயிட்டுருக்கேன். ஆமாங்க, இன்றைக்கி வந்து பொங்கல் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஒர்க் வச்சது, ஸ்டோன் வச்சது, அந்த மாதிரி சாரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கேன் பொங்கலுக்கு. ரொம்ப லோ பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கும். பட்டு சாரியில் ரொம்ப கம்மியான விலையில போட்டுப்பேன். போய் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாட்டு கண்டிப்பாக பொங்கலுக்கு போய் வாங்கிடுங்க. நாங்கள் வந்து விளக்கு தூணில் இறங்கிடுவோம். இறங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்து லெஃப்டில் டேர்ன் பண்ணி ஒரு சந்து வரும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா மதுரை ஏகே அகமத்தோட ஷாப் இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஏன் அடிக்கடி சாப்பா இந்த நடந்து வர சீன்லாம் வருதுனாக்கு, நிறைய பேர் பார்க்காதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தெரியாது அந்த கடை எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தேடுவாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் நடந்து போகணுமா, பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சீக்கிரலாம் இருக்குது, இந்த மாதிரி எழுதி போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஐடியா கிடைக்கும். அதுக்கானது அப்படி நடந்து போகிற சீன்லாம் வந்து எடுத்துக்காட்டும். நிறைய பேர் சொல்வீங்க நடக்கிறதே கொஞ்சம் வந்து சொல்லுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேங்க, கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நடந்து போனீங்கனாக்கு அந்த கடை வந்துச்சு பாருங்களேன். இப்போ கடைக்குள்ளே போனேன், இன்றைக்கி அழகழகான சாரி கலெக்ஷனில் பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய சாரி கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான கலர் கலராக பார்க்கலாங்க. வேறு கல் வச்சது, ஸ்டோன் வச்சு சொன்னால் அழகழகான கலெக்ஷன் நிறையா இருக்குது. இப்போ ஷாப் பக்கத்தில் வந்துட்டு ஷாப்புக்குள்ளே போகிறோம். இப்போ நான் என் பெரிய பொண்ணு தான் போயிட்டுருக்கோம், சின்ன பொண்ணு சூட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டைடு எம்ப்ராய்டரி சேலைகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 550-600 முடியும் எழுதியிருக்காங்க. ஆனால் அதில் நம்ம எடுத்து பார்த்தோம் ரேட் அதை காட்டிலும் கம்மியாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க க்ரீன் ரேட்டு வந்து 446. இப்போ என் சின்ன பொண்ணு காட்டுற க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா 470. அதை க்ரீனில் பிங்க், பிங்க்கில் க்ரீன் போட்டிருப்பாங்க. ஆனால் அது ரெண்டுமே ஒரே ரேட்டு தந்தா, அது ரெண்டு தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா. இது 446 தான். இதுவும் பிங்கில் க்ரீன், க்ரீனில் பிங்க், அந்த மாதிரி கொடுத்தா 446 தான். என் சின்ன பொண்ணு கட்டிக்கிற க்ரீனில் வந்து 470. இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 446 தான், ரெண்டு தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். இது வந்து எம்ப்ராய்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கே வச்சு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா கேட்டிருந்தீங்க. இது போகிற உங்களுக்கு ஆஃபர் இருக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. இது போகிற ஆஃபர் தாங்க. அதில் போட்டுக்கிற ரேட்டு வேறு, ஆனால் அவங்க கொடுக்குற ரேட்டு வேறு. அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிங்கில் வந்து இங்கில் எழுதியிருப்பாங்க. ஏன்னா கீழே வேறு ரேட்டு போட்டிருப்பாங்க, இவங்க வேறு ரேட்டில் எழுதியிருப்பாங்க. அந்த பார்த்தீங்களா மேலே அந்த மாதிரி எழுதி தான் கொடுக்குறாங்க. இப்போ ரேட் வந்து ஆஃபர் மாதிரி 50% ஆஃபர் மாதிரி தான் உங்களுக்கு, 40%, 50% அந்த மாதிரி ஆஃபரில் தான் சாரியெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சாரியெல்லாம் டைடு எம்ப்ராய்டரி சாரின்னு சொன்னால் அதில் ஸ்டோன் வச்சதெல்லாம் இருக்கும். ஆனால் போட்டுக்கிற ரேட் கம்மியாக இருக்கும். இப்போ பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா 467. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் கலராக இருக்கும், அதில் எம்ப்ராய்டிங் போட்டுப்பாங்க. அதில் அந்த கோபுரம் மாதிரி ஒரு இந்த கேக்கு நம்ம சாண்ட்விச்செல்லாம் கிராஸாக கட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ண மாதிரி டிசைன் போட்டுப்பாங்க பூ பூவாகவும். பாக்கி ஃபுல்லாக அந்த டிசைன் வரும் பாருங்களேன். இந்த மாதிரி சிங்கிள் கலர், டபுள் கலர், அந்த மாதிரி காம்பினேஷனோட வச்சுருக்காங்க. இந்த பிங்க்கு க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் இந்த பக்கம் வச்சுருப்பாங்க. இது வந்து பீச் கலர் மாதிரி இருக்கும். இந்த க்ரே கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவேவும். அதில் கலர் பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலர் மாதிரி இருக்கிறத பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் க்ரீன் கொடுத்த மாதிரி போட்டிருக்காங்க. பூ பூவாக போட்டிருந்தா இந்த மாதிரி கிராஸை கட் பண்ண மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க மூளை மூளைக்கு வர மாதிரி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரேட்டு 467 சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. இது ஹீரோயினில் நிறைய கட்டிட்டு வருவாங்க. நிறைய டிசைன் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கேன் நாச்சியரில். இது ஒரு ரேட்டு 416. இது ஆப்பிள் மாடல். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 422 பாருங்கள், எவ்வளோ ஊர் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பவே முடியாது. வலிக்கு வலி வரும் சாரி தொட்டு, அவ்வளோ சைனிங் அண்ட் க்ளோத் பார்க்குறப்ப ஒர்க் வேறு அதிகம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாதிரி வச்சுருப்பாங்க 453. எம்ப்ராய்டிங் பண்ணிகிட்டேவும் நல்லா சுங்கம்லாம் வச்சுருப்பாங்க. முந்திக்கு பார்க்க அழகாக இருந்துச்சு. ப்ளவுஸ் இதுலேயே வந்துடுங்க, 453 பரவாயில்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைடு எம்ப்ராய்டி சாரீஸில் வருது கலெக்ஷன் எல்லாமேவும். நல்லா இருக்குது, ஒர்க் வச்சு ஸ்டோன் வச்சு நல்லா கலர் கலராக இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதுலேயே வேறு கலர். இதுவும் பார்த்தீங்கன்னா 453 தான். இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் பச்சை கலர், பைப்பிங்கும் கிளிப் பச்சை கலர் கொடுத்துருக்காங்க அந்த சாரிக்கு. நல்லா சைனிங்காக இருக்கும் பார்க்க. எம்ப்ராய்டிங்கும் ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. கலர் கலராக கலெக்டாக இருக்குது பாருங்களேன். பார்த்தா பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு. நீங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க காய்ஸ். நான் நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு பட்ஜெட்டில் வருதுன்னு சொல்லி. அது மாதிரி கலெக்ஷன் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோ அழகான கலர்ஸு கலெக்ஷன் நிறையா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள் ஒரு ஆட்டை. நெக்ஸ்ட்டு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் வித் ஸ்டோன் மாதிரி குமிழ் குமிழ் வச்சுப்பாங்க, கோல்டுங்களா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. 403 ரேட்டு. லைட்டு கலராக இருக்குது, டார்க் கலரில் வந்து பூ கொடுத்துக்கோங்க, லைட்டு கலர் இருக்குது. அங்கே ஹேங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மாடல் தான். நிறைய டிசைன்ஸ் இருக்கும், கொஞ்சம் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. கலர்ஸ் பார்த்தா அவங்க தெரியும் எவ்வளோ ஹேங்கரில் தொங்க விட்டுருக்கோம் சொல்லிட்டு. நல்ல டார்க் கலர்ஸ் தான் இப்போ பார்த்த ஒன்று தான். இது வந்து 410. இது வந்து எல்லோ கலரில் போட்டிருந்தாங்க, பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு சொல்லிட்டு. டார்க் கலர் மேக்ஸிமம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு கலர் ரெண்டு கலர் தாங்க. லைட்டு பீச் கலர், லைட்டு பிங்க், லைட்டு க்ரீம் அந்த மாதிரி வரும்.
நெக்ஸ்ட்டு இது வந்து 403 லைட்டு பிங்க்கு. சரி என் பெரிய பொண்ணு தான் கட்டு, சரி வச்சு காட்டானதுக்கு போங்க. இதெல்லாம் நான் வச்சு காட்டும் இதில் ஒரு கலராக இருந்துச்சு, இந்த கலரில் வேணா சொல்லிடுச்சு, வச்சு கூட காட்ட மாட்டேன் இருந்துச்சு, சும்மா கையில் காட்டினதோ சரி தொங்க விட்டு திரும்பி பாருங்களேன். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் போய் வாங்க. நிறைய டார்க் கலர்ஸ்லாம் கூட இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன லைட்டு கலர் ரொம்ப கம்மி தான், அதுக்கு இந்த கலரும் நல்லா இருந்துச்சுங்க பாருங்கள். லைட் கலரில் வந்து டார்க் கலர் டிசைன் போட்டிருந்தாங்க, லைட்டு கிரே கலர், துணி நல்லா இருந்துச்சு பார்க்கவே தெரியும் அவ்வளோ. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா மார்வல் இருக்குல்ல அந்த மாதிரி க்ளோத் தான், 467 நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன் நிஜமாவே நல்லா தேங்க இருக்குது, ஏன்னா நல்லா தூக்கலாம் அந்த பூவெல்லாம் பார்த்துச்சு. நான் எப்பயும் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிற மாதிரி இட்லி மாதிரி நல்லா தூக்கலாம், தோசை மாதிரி இல்லாமல் நல்லா குண்டு 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 சொல்லி பூ நல்லா தூக்கலாக தெரிஞ்சு பார்த்தாக்கு. இந்த பாருங்களேன் அழகாக இருந்துச்சு, பிரிண்ட் பண்ணி ஃபுல்லாக ஒர்க் தான், நூல் நூலாக இருந்துச்சு பாருங்களேன். இந்த கலரில் ஏதாச்சும் ஒரு கலர் ப்ளவுஸ் போட்டாலே போதும் டார்க், அந்த ஆலிவ் க்ரீனு எவ்வளோலாம் இருக்கு பாருங்கள். 469 பரவாயில்ல, அழகாக இருந்துச்சு. ஆனால் காசு போட்டால் செல்லும் அவ்வளோ ஒர்க்கு. இப்போ பார்க்க க்ரீனில் கிரே போட்டிருக்காங்க, 480 நல்லா இருந்துச்சு பார்க்க. துணி கொஞ்சம் திக்காக இருந்துச்சு பார்டர்லாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அந்த ஷைனிங்கு அந்த ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க. இது கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க, இதில் க்ரீன் வித் கிரேயில் கோல்டன் கலர் நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் பார்க்க. இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சனா சில்க்கு. சனா சில்க்கு வந்து ஆஃபர் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, இதில் ஆஃபர் எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா பொங்கலுக்கு இப்போ ஒரு சாரி ரேட்டு 580 உங்களுக்கு 537 கொடுப்பாங்க, 680 கொடுப்பாங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே சனா சில்க்ஸ் தான், அதில் போட்டுக்கிறது எல்லாமே இதே ஆஃபர். இந்த ஸ்டோன் வச்சது இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஆஃபரில் இருக்க மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், யூனிஃபார்ம் மாதிரி. இதிலே ஒரு 10 சாரீ, அதில் ஒரு 10 சாரீ, அதில் ஒரு 20 சாரீ, அந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன். இப்போ எல்லோனே இருக்கும் அந்த மாதிரி. இப்போ பார்க்குறீங்க சாரீ எல்லாமே அந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ஒரு சாரியோ ரேட்டு 580 அது 537 கொடுக்குறாங்க. அந்த ரெட்டு கலர் எழுதியிருப்பாங்க, அதே ரேட்டு அசலி ரேட்டு, அசலி ரேட்டு வந்து 580 போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு கொடுக்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 537 537 கொடுப்பாங்க. அதேமாரி ஒரு சேலை இப்போ பார்க்குறத பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், 650 ஒரு சேலை போட்டிருந்தாங்களுக்கு நம்மளுக்கு 630 கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு ரேட்டு எழுதியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சனா சில்க்லேயே பார்த்தீங்கன்னா இது கம்மியாக இருக்கும், இது ரேட்டு 538 538 வரும் இந்த சாரியெல்லாம். இது அந்த ஒர்க்கு இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துப்போம் கொஞ்சம் லைட்டாக, இதுவும் அவ்வளோதாங்க. இது அந்த அந்த ரேட்டு தான் 538 தான். இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தெரியுது, நம்ம முதல்ல பார்த்துருக்கு. இது எல்லாமே கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது. நான் எப்பவுமே அவங்க போட்டுக்கிற ரேட்டை காட்டிலும் கம்மியாக இருக்கிற சான்ஸ் இருக்குங்க. அதனால் ஹேங்கரில் போட்டுருந்தாலும் சரி அடுக்கி வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கலர்ஸ் இதுலேயும் சனா சில்க்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது, நல்லா ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக ஒர்க் கொடுத்து ப்ளவுஸும் அழகாக இருக்கும். இந்த சனா சில்க்லாம் பார்த்தீங்கன்னா 579 539 அந்த மாதிரி ரேஞ்ச் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்திங்கன்னா 579 ரேஞ்ச் வரும், பார்டர் கொடுத்த மாதிரி வருவாங்க. அஜந்தா ப்ளூ கொடுத்து இந்த மாதிரி பார்டர் தனியாக ஸ்டிச் பண்ணி சுங்கம் வைக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. இந்த மாடலும் இருக்குது, நார்மலாகவே எம்ப்ராய்டிங் பண்ணி பார்டர் மாதிரி அந்த மாதிரி இருக்குது சனா சில்க்கில். சனா சில்க்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது, ஆனால் ரேட் அது அந்த மாதிரி 579 539 530 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும் எல்லாமே. நான் சொன்ன மாதிரி தான் 580 537 கொடுக்குறாங்க. இப்போ நான் சொல்கிறது 579 அது கூட இருக்கும், அதுக்கான கம்மி பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக சாரி கலெக்ஷன் வந்துச்சு. நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க, வேறு லெவல் சொல்லலாம். பார்த்தா ஒரே யூனிஃபார்மே ஒரு ஒரு கலரில் 5-5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சனா சில்க்லேயே வந்து 750 1200 முடிய கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது இருக்குது. அதெல்லாம் அங்கே மேலே தொங்க விட்ருக்காங்க பாருங்கள், கீழே அடிக்கியும் வச்சுருக்காங்க. அதிலே தான் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பார்டர் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த குஞ்சமில் கொஞ்சம் நிறையா வச்சுருக்க மாதிரி இருக்கும். அதிலே தான் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க, இந்த கலர் இல்லை இந்த கலர் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகான கலர்ஸ்லாம் இருக்கும். எல்லாம் மேலே தொங்க விட்ருக்காங்க பாருங்கள், எல்லாமே அழகாக இருக்கும், எல்லாம் ஒர்க் வச்சு தான் இருக்கும். எல்லாமே சனா சில்க்கில் துணியும் சாஃப்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஸ்டோனெல்லாம் வச்சுட்டு பார்டர் கொடுத்துட்டு அந்த குஞ்சம் அழகாக பூப்பூவாக தொங்குற மாதிரி வச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இது ரேட் நான் சொன்ன மாதிரி தான், 750 1200 முடிய இருக்குது. நிறைய கலர்ஸ் அடிக்க வச்சுக்க மாதிரி எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, அவ்வளோ கலர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி கீழே லேஅவுட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே சனா சில்க் கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பொங்கலுக்கு வந்திருக்க புது வரணும் சொல்லலாம், நிறைய பேர் பட்ஜெட்டில் வரணும்னு சொல்லுவாங்க. ஏன் மாதிரி இறக்கணும் பட்ஜெட்டில் வரணும்னா 500 இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க 500 மேலே இருக்க மாதிரி சாரி போடுங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்து வாங்கிக்கலாங்க, நிறைய கலெக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 600 to 900 முடிய ரேட் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப வெள்ள அதிகமானதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கவர்க்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தோம் அந்த பூனம் சாரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, பூனம் சாரியில் ஷைனிங்காக பைப்பிங் வச்சது கல் வச்சது அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கும் பாருங்களேன். இந்த அதே மாதிரி தான் இருக்குது, தொங்க விட்ருக்காங்க பாருங்கள். கேட்டால் டிசைனர் சாரி இருந்தாங்க, ஐயோ நம்மளாம் கட்டி போனால் இது பூனம் சாரியில் கல் வச்சது பைப்பிங் வச்சதுன்னு சொல்லிடுவாங்க.
அந்த மாதிரி இருக்குது. சரி, நம்ம வியூவர்ஸ் காட்டுவோம் இது எந்த மாதிரி கலெக்ஷன் இப்போ வந்திருக்கு பொங்கலுக்குன்னு சொல்லி அப்போ எடுத்து காட்டிகிட்ருக்கேன். நாங்களும் இந்த சாரீலாம் வாங்கலங்க, நார்மல் சாரின்றவங்க கட்டிட்டு போனால் நம்ம கூப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பாருங்கள், நாங்கள் எடுத்துக்கிற டிசைனர் சாரி 600 ரூபாலாம் 900 ரூபா அப்படி சொல்ல முடியாது. அந்தளவுக்கு தெரியல எனக்கு. நம்ம பார்த்தா இது பாருங்கள், அப்படித்தான் இருக்கு. பூனம் சேலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் ஸ்டோன் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பூ அதே பூவு அதே ஸ்டோன். இது நம்மளுக்கு நார்மல் பூனத்தில் உங்களுக்கு வந்துடும், பார்த்தாலே தெரியும். எனக்கு அவ்வளோவா டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி தெரியல, அதனால் நான் நல்லா க்ளோஸ் அப்பில் வச்சு எடுக்கலது. என்னடா பூனஞ்சாரி மாதிரி இது போய் எவ்வளோ ரூபா அவ்வளோ மேலே போட்டுருக்கேன் சரி பார்த்துருந்தேன். மேலே தொங்க விட்டுருந்தாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிச்சு. அதே தான் கீழே வச்சுருக்கான், ஸ்டோன் வச்சு அடிக்கி பிளாக்கு க்ரீன் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஷாப் பார்த்தா தெரிய ரொம்ப பெரிய ஷாப்பு. ஏகே ஆமத்துனா ஃபேமிலியோட தீபாவளியோ திருநாளோ பொங்கலோ நம்ம ஃபேமிலியோடு போய் வாங்கக்கூடிய ஷாப்புன்னு சொல்ல பார்த்தா தெரியும். எவ்வளோ கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்கான்னு சொல்லி பெரியவங்களாம் குட்டீஸை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் தான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. அவ்வளோ அழகான இடம் இருக்குது உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். எவ்வளோ பண்டல் பண்டலாக போட்டு எடுத்து வச்சுட்ருக்காங்க, நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ கூட்டங்க பொங்கலுக்கு. நம்ம வந்து இங்கே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வந்துடலாம், ஏன்னா குட்டீஸ் தனியாக நம்ம கூட்டு உட்காரவங்க உட்காந்துக்கிறாங்க, பேரண்ட்ஸ் மட்டும்தான் போய் ட்ரெஸ்ஸில் எடுக்கிறாங்க. பார்த்தவங்க தெரியும் ஷாப் நல்லா பெருசாத்தியாக இருக்குது. இப்போ பொங்கலுக்கு வந்த கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கங்கே பொம்மைக்கு ட்ரெஸ் போட்டு வர வச்சுருப்பாங்க, இப்படி தொங்க விட்டுருப்பாங்க டிசைன்லாம் கூட. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கிறோம், பார்த்து எந்தெந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம வாங்கலாம், பொம்மைக்கு பார்த்துக்க டிசைன் இருந்தால் இந்த மாதிரி சாரீ வேணும் நம்ம வாங்கலாம் சார். நிறைய அங்கே பார்த்திங்கன்னா படிக்கட்டுலாம் தொங்க விட்டுருப்பாங்க, ஃபுல்லாக கலர்ஸு டிசைன்ஸு. நம்ம எந்த மாதிரி நம்ம மெயினில் ஒரு கலர் செட் பண்ணுமோ அந்த கலர் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓ இந்த கலரில் இல்லை, இந்த கலரில் இங்கே இருக்கான்னு சொல்லி அவ்வளோ நான் கலர்ஸ் இங்கே பாருங்கள் படிக்கட்டில் ஃபுல்லாக தொங்க விட்டுருக்காங்க, அவ்வளோ அழகாக மல்டி கலர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா டைடு எம்ப்ராய்டரிஸ் தான். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 434 ரூபா நல்லா இருந்துச்சு. பார்த்தா ஒர்க் வச்சு க்ரீன் பிங்க் காம்பினேஷன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். அதே காம்பினேஷன் போட்டுருக்காங்க, 434 ரூபா ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் எடுத்து கட்டி பார்ப்போம், நல்லா அழகாக கலராக பளிச்சுருக்குன்றிருந்தார், நல்லா ஒர்க் வச்சுருந்தாங்க சாரி. நெக்ஸ்ட்டு பார்க்க லைட்டு க்ரீனு 469, அது லைட்டு கலர் க்ரீன் கலர் சாரியில் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் பூவெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒர்க்குக்கே போகுங்க காசு நம்மளுக்கு, அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த 469 ரேட்டு பரவாயில்ல தான். ப்ளவுஸும் அதுக்கு உள்ள கீழே தெரிஞ்சுக்கலாம், பிங்க் கலர் லைனிங்மே கொடுத்து ப்ளவுஸ் போட்டிருந்தாங்க. அதுலேயும் நிறைய கலர்ஸ் இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா 300 அந்த 450 முடிய போட்டிருந்தாங்க. இதெல்லாமே டைடு எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க, 350 to 300 450 முடிய இருக்குது. அதில் லைட் கலர் இருக்குது, பீச் கலர் 469 ரூபா அதே. அதில் என்ன கலர்ஸ் வேணும் நிறையா போட்டிருக்காங்க, நான் பார்த்து எடுத்துக்கலாம் என்னென்ன கலர்ஸ் வேணும் சொல்லிட்டு. ஃபுல்லாக மேக்ஸிமம் அதே டார்க் கலர்ஸ் தான் இந்த ஒன்று, இந்த இப்போ எங்கள் வீட்டுக்கு லைட் கலர், பீச் கலர், பிஸ்கட் கலர், லைட்டு பிங்க்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கலர் லைட் கலர் இல்லை மேக்ஸிமம் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். எப்பயும் சாரி பார்த்தா டார்க் கலர் தான் நிறையா இருக்கும். அங்கே மேலேயே போட்டிருக்காங்க பாருங்கள், 300 to 450 சொல்லி டைடு சாரீஸ் எம்ப்ராய்டரி போட்டு மேலே அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நம்ம சாரியில் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் சாரின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க சாரியில் எடுத்து பார்த்தாக்கு. இப்போ பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது, 781 781 ரூபா தாங்க. கலர்ஸ் நிறையா இருக்குது, கீழே வந்து வெல்வெட் மாதிரி பார்டரும் கொடுத்து ரேட்டும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே 30% 40% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் அந்த ரேட்டு. அதுலேயும் இது வேறு கலர் இருக்குது, இந்த இதுவும் பார்த்திங்கன்னா 781 தான், ஒரே இதில் தான் கலர்ஸ் மட்டும் வேறு வேறு நிறைய கலர்ஸ் அங்கே போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து வெறும் இந்த ரிப்பன் மாதிரி ஒர்க் வச்சு ஸ்டோன் மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் வச்சு அதில் ஒர்க் வச்சு இருப்பாங்க. ஆனால் சாரி பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலர்ஸ் பாருங்களேன் எல்லாமே அழகழகான கலராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். டைடு எம்ப்ராய்டி சாரின்னு போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் போட்டிருக்கிறதுக்காட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரு இதில் போட்டிருக்காட்டிலும் கூட இருக்கும். அதனால் எப்போயுமே நான் போனால் அவங்க போட்டிருக்காட்டில் எடுத்து பார்க்கணும் சாரியில் என்ன ரேட்டு போட்டிருக்கான்னு சொல்லி. இப்போ பார்க்குற க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா 812 ரூபா அழகாக இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு டார்க் க்ரீனில் இது ஒரு நல்ல டார்க் க்ரீன் தான் போட்டிருப்பாங்க, 812 ரூபா போட்டிருக்காங்க. அதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து 515 ரூபா இப்போ என் பொண்ணு காட்டினது. நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த வாடாமல்லி கரையில் கரில் பார்த்தீங்கன்னாக்கு 615 ரூபா 615 இது ஒரு ரேட்டு. ஃபுல்லாக பாருங்களே ஒர்க்கு தான், நல்லா அந்த கட்டிங்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஃபைனலில் வந்து முந்திக்கு கட்டிங்கெல்லாம் கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற பெப்சி புழு வந்து பார்த்திங்கன்னா 840 ஒரு ஒரு சாரிக்கு ஒரு ஒரு மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க, அது தகுந்த மாதிரி ரேட்டும் போட்டிருக்காங்க. இது பெப்சி புழுவில் இருக்குது பாருங்கள், நிறைய பொங்கல் கலெக்ஷன் வந்திருக்கு. இது ரொம்ப கம்மிங்க, நம்ம பட்ஜெட்டில் வர மாதிரி இது 328 ரூபா தாங்க. அழகான க்ரீனு நல்ல மார்பல் மாதிரி இருக்குது சாரி, பார்க்க ஸ்லிம்மாக தெரியும் பார்த்தாலும் கட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன காய்ஸ் இன்றைக்கி ஷாரி கலெக்ஷனை பார்த்தீங்களா? எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோக்கான வெயிட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.